அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய இஸ்லாமிய சட்டமன்றத்தின் நண்பர்களே, ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ உலகம் முழுவதும் இந்த லாக்டவுன் சொல்லி மிகப்பெரிய உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் அவருடைய விரியம் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிற நிலையில், இப்போ வந்து உலுஹியா நேரமாக ஹஜ் பெருநாள் நேரமாக இருக்கிறது. இந்த நேரங்களில் வந்து ஆடு மாடு ஒட்டகங்களை நாம் மறுத்து பலியிட முடியாது என்ற சூழலில் நாம் இருக்கிறோம். அரசாங்கமும் அதற்கு தடை விதித்து நம்முடைய குர்பானிகளை அறுக்க வேண்டாம் என்றும், ஏனென்றால் ஆடு மாடுகளை கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாததால், எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாததால், இந்த நேரத்தில் குர்பானி கொடுக்க முடியாத சூழலில் இருக்கும் பொழுது அதனுடைய காசுகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடலாமா, சதகா செஞ்சிடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு 6 மாதமாக இந்த சம்பவம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நிலையில் நாம் என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த உதுஹியா என்பது நம்முடைய ஷாபி மதஹபில் சுன்னத்து முஅக்கதா என்றும், அஹனப் ஹனீஃபிகளுக்கு வாஜிப் என்றும் சொல்லக்கூடிய சட்டத்தை பார்க்குறோம். இப்போ வந்து ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று நம்ம பலியிடணும். இப்போ குர்பானி கொடுக்க முடியலை, இப்போ தரூரத் இக்கட்டான சூழலில் இருக்கிறோம். இப்போ இந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், சட்டம் சொல்வது என்ன, நீங்கள் முடிஞ்சால் கொடுங்க. பல ஊர்களில் அது கொடுக்குறாங்களான்னு நம்ம செக் பண்ணணும், பார்க்கணும். அல்லது பல மாநிலங்களில் பல வெளிநாடுகளில் கொடுக்குறாங்களா பார்க்கணும். அந்தந்த ஊர்களில் நாம் காசுகள் அனுப்பி கொடுக்கலாம், அல்லது கூட்டு குர்பானியாக சேர்ந்துடலாம். சில ஊர்களில் கூட்டு குர்பானி கொடுப்பாங்க, அந்த ஊர்களில் இந்த மாதிரி குர்பானி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு கூட்டு குர்பானியாக நாம் சேர்ந்து பண்ணிக்கலாம். அல்லது வெளிநாடுகளில் எந்த தடையும் இல்லை, இக்காலத்தில் வெளிநாடுகளில் எது தடையும் இல்லை. அந்த நாடுகள் நம்ம ஊரை சார்ந்தவங்க, அல்லது நமக்கு ஐக்கியமானவங்களில், அல்லது எப்படியாவது நம்ம தொடர்பு கொண்டு என்னுடைய குர்பானி உலுஹியாவை நீங்கள் சேர்த்துருங்கன்னு சொல்லி, ஒரு 7 பங்கில் ஒரு பங்காக சேர்த்துக்கிறோங்க, அல்லது ஒரு மாட்டையே கொடுங்க, 7 பேர் நாங்கள் பங்கு போடுறோம் அப்படிங்கிறத ரீதியில் நம்ம என்ன செய்யலாம், வெளிநாடுகளில் காசுகளை கொடுத்து பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருவாங்க. மக்கா மதீனா போன்ற இடங்களில் பேங்குகளில் காசை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க குர்பானி கொடுத்துருவாங்க, உலுஹியா கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன்று, 3 பங்கு வைக்கணும், 3 பங்கில் 1 பங்கு நம்ம சாப்பிடணும். அது மட்டும் முடியாத தவிர, நீங்கள் வந்து நம்ம ஊர்களில் நம்ம நாடுகளில் கொடுக்க முடியாத சூழல் இருக்கிற காரணத்தினால நாம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஊர்களில் எந்தெந்த ஊர்களில் பாசிபிளாக இருக்கும், எந்த ஊரில் கொடுக்க முடியுமோ அந்த ஊருக்கு ஆசை கொடுத்து நம்ம கொடுக்கலாம். நம்ம உலகை எப்படியா இப்போ சேர்த்துறணும். அதே நேரத்தில் வந்து அந்த காசை நான் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, கொடுங்க. ஆனால் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, உலுஹியா தான். உலுஹியா கொடுக்க முடியலையா, உலுஹியா கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலையை நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். இந்த வருஷம் கொடுக்கல, இஷாத அடுத்த வருஷம் ஆயுசு கிடச்சி கொடுக்க போகிறோம், இதுதான் சட்டம். நான் உலுஹியாவுக்கு பகரமான இது கொடுக்க, சதக்கா எப்பவும் கொடுக்கலாமே, இதுக்கு மட்டும் சதக்கா கொடுப்போம், சதக்கா எப்பவும் கொடுக்கலாம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி எங்களால் கொடுக்க முடியலையா, முடியலை. நாங்கள் உலுஹியா கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலை வருமே தவிர, இதனால் சதக்கா கொடுத்தோங்கிற சட்டம் அங்கே உள்ளே வராது, அதை இறங்கிக் கொள்ள வேண்டும். இதான் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் கொடுக்க முடியாத நிலையில் ஆக்கப்பட்டு விட்டால், எந்தெந்த ஊர்களில் கொடுக்குறாங்களோ, எந்தெந்த நாடுகளில் கொடுக்குறாங்களோ அங்கே ஜாயிண்டாக கொடுக்கலாம். அங்கே நீங்கள் வந்து ஒரு ஷேராக பண்ணி 7 பங்கில் ஒரு ஷேரை எடுத்துக்கலாம். இதை மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, சதக்கா நான் கொடுக்குறேன், என்னோடய உலுஹியாவுடைய பணத்தை சதக்கா கொடுக்குறேன்னு அப்படி கொடுக்க முடியாது. சதக்கா எல்லா காலத்திலும் கொடுக்கக்கூடிய ஒன்று, இது அப்படி அல்ல. இப்போ நோன்பு பிடிக்கிறோம், நமக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு நிஸ்பத், ஒரு தொடர்பு. ஹஜ்ஜி வந்து அங்கே போய் தான் செய்ய முடியும். தொழுகை எப்படினா நம்ம வீட்லேயும் தொழுகலாம். அதே போல் குர்பானி அந்தந்த ஏரியாக்கள் பண்ணணும், பண்ண முடியலன்னு சொன்னால் அது ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் என்கிற கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர, சதக்கா கொடுக்குறேங்கிற சட்டம் உள்ளே வராது, இறங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அலமி சவாப். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.